हाय व्यूवर्स वेलकम बैक टू माय चैनल ना इंगे पातेंगना पोन टाइम रेंड टाइम ना सोलिरके नंदिया वट्टम अंड रोज पेटल वेणी एप्पडी कट्टरदु नम्म पात्तिरुंदोम इन्नैक्कु पातेंगना ஆர்கிட் ஃப்ளார் வச்சு இப்படி இருக்கு இல்லைங்களா உங்களுக்கு ஒரு ஆர்கிட் ஃப்ளார் வச்சு எப்படி அந்த கிளிப் டேப் கட்டுறதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் பண்ணுக்கு வச்சுக்கலாம் ஃபிஸ்டைல் அந்த மாதிரி பண்ணுறப்ப நம்ம அந்த பூ ஃப்ளார் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் நேச்சுரல் ஃப்ளார் வச்சு நம்ம பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையானது நார் நூல் எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து நார் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும் ஒரு அஞ்சு இன்ச்சு ஆறு இன்ச்சுக்கு சேர்த்த மாதிரி எடுத்துக்கோங்க அந்த நாரை வந்து பிச்சிக்கோங்க இது வந்து ஒன்லி ஒரு ஸ்டிஃப்னஸ்க்காக தான் நம்ம பண்ணுறோம் ஸோ இந்த நாரை எடுத்துக்கிட்டு இதுக்கு தேவையான நூலை வந்து உங்களுக்கு கட்டுறதுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஆறு தடவை சுற்றிக்கோங்க அது ஆறு தடவை இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஆறு தடவை எடுத்துட்டு ஸோ இதை வந்து இதோட நம்ம டை பண்ணி வச்சுக்கலாம் பன் ஹேர் பன் எல்லாம் போட்டிங்க அப்படின்னா அடியில் கட்டுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் வேணுங்கிறதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம் இப்போ இந்த நாரை வந்து இதோட சேர்ந்து இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம் நார்மலாக நம்ம பூ முடிச்சு போடுவோம் இல்லைங்களா அதே மாதிரி இப்படி முடிச்சு போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் கலர் ஃப்ளாரை வந்து எனக்கு வந்து ஒரு பிங்க் கலர் சாரீ வேணும் ஸோ அதுக்காக நான் வந்து பிங்க் கலர் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் அந்த ஸ்ப்ரே போன டைம் சொன்னேன் உங்களுக்கு பூ மார்க்கெட்டு அந்த மாதிரி உங்களுக்கு பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே போய் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்ப்ரே வேணும்னு சொல்லிட்டு ஃப்ளார் இதை அடிச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா இது நல்லா ட்ரை ஆயிடும் ஸோ இதை வந்து நான் இந்த ஜிப்சம் சொல்லி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேபி பிரீத்துன்னு சொல்லுவாங்க ஜிப்சம் சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதை வச்சு நான் இந்த பூ எப்படி கட்டுறதுன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம் இதை இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம எப்போ நார்மலாக முடிச்சு போடுவோம் இல்லைங்களா அதே மாதிரியே இதை சுற்றி பூக்கு எப்படி எப்படி நார்மல் முடித்து நம்ம போடுவோமோ அதே மாதிரி ரெண்டு சுற்று சுற்றிட்டு இது கரெக்டாக இந்த லாஸ்ட் ஃபஸ்ட்டில் எண்டில் வந்து கரெக்டாக நிற்கணுங்கிறதுக்காக ஸோ இப்படி வச்சு நம்ம நார்மல் டைப் பண்ணுற மாதிரி இப்படி டைப் பண்ணிக்கோங்க இப்படி இழுத்து பார்த்திங்கன்னா அது வராது ஸோ இதை ஃபஸ்ட்டு வச்சுட்டு நம்ம சாரிக்கான ஃப்ளாரை வந்து எடுத்து நம்ம பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வைங்க இப்போ இந்த பூ வந்து நம்ம இப்படி வச்சுக்கலாம் வச்சுட்டு நல்லா பழகிறவங்க பார்த்திங்கன்னா இப்படியே நம்ம இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஒவ்வொருத்தங்களுக்கு அந்த ஃப்ளார் வந்து வெளியே வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் ஸோ பிகினர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த நூலை இப்படி எடுத்து சும்மா சுற்றி சுற்றி வரதா இந்த பூக்குள்ளே இடையில விட்டுட்டு மறுபடியும் ஒரு சுற்று சுற்றினீங்க அப்படின்னா அந்த பூ வந்து கொஞ்சம் டைட்டாக அப்படியே நிற்கும் பயந்துக்க வேண்டாம் இது வெளியே வருமோ அப்படிங்கிறது வேண்டாம் நீங்கள் இந்த ரெண்டு ஃப்ளாரை நல்லா டைட் பண்ணிவிட்டு ரெண்டு சுற்று மூணு சுற்று ஒரு ஃப்ளாருக்கு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு நீங்கள் சும்மா இதை சுற்றி சுற்றி வர்றது தான் உங்களுக்கு இது அதை கொஞ்சம் டைட்டாக பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும் அந்த ஃப்ளார் ரொம்ப நல்லா டைட்டாக நிற்கும் ஸோ இப்போ ட்ரெண்டிங் வந்து இந்த ஃப்ளார் தான் போயிட்டுருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ளாட்டு அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து கலர் வேணும் எனக்கு வந்து ஃபுல்லாக இது கொஞ்சம் வைக்கிறப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இப்போ நான் வந்து இந்த மாதிரி வைக்கிறேன் அடுத்தது இந்த ஃப்ளார் வச்சுட்டு ஸோ அதையும் அதே மாதிரியே நம்ம இப்படி டைட் பண்ணிக்கோங்க நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே அந்த ஃப்ளார் மேலேயே இந்த மாதிரியே சுற்றி பாருங்கள் இப்போ நல்லா டைட் ஆகிடுச்சு ஸோ நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க ஆடாது விழுகாது நீங்கள் பயந்துக்க வேண்டாம் ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அடுத்தது நான் இந்த ஜிப்சம் இருக்கு இல்லைங்களா இதை எடுத்து மறுபடியும் அது மேலே நான் சப்போர்ட் கொடுக்குறேன் இப்படி நான் வந்து இது பார்த்திங்கன்னா நான் கோல்டு ஸ்ப்ரே பண்ணிடுவேன் கடைசியாக நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ எனக்கு சாரீ கலர் வந்து பிங்க்கு வித்து கோல்டு நான் அதுக்கேற்ற மாதிரி பிங்க் நிறைய காமிச்சு கோல்டு வந்து கம்மியாக காமிக்கலான்னு பார்க்குறேன் இது அப்படியே ஈஸியாக இருக்கும் நீங்கள் யாருனாலுமே சீக்கிரமாக பழகிடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சுற்றி சுற்றி வர்றது தான் நீங்கள் டைட் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இது நீங்கள் எல்லாருமே கட்டி பழகிக்கலாம் நம்ம ஃபங்க்ஷன் ஏதாவது போகணும் அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து இப்போ பூ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளார்ஸ் எல்லாமே வந்து பொக்கே ஷாப் அந்த மாதிரி இடத்துல கிடைக்கும் ஸோ நீங்கள் இந்த ஒரு பூவை நீங்கள் கட்டி பழகிட்டிங்கன்னா கார்னேஷன் ஜெர்ப்ரா அது மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா அது எல்லாமே வந்து நீங்கள் இதே டைப்பில் நீங்கள் கட்டி பழகிக்கலாம் இது எல்லாமே பொக்கே ஃப்ளார்ஸ் வச்சு நம்ம பழகிறது தான்
ஸோ இதில் நீங்கள் வந்து பீட்ஸ் வைக்க கொடுக்குறதோ இல்லை ஸ்டோன் ஒட்டுறதோ அது நம்மளோட இது. நீங்கள் எந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் ரோஸ் வாங்கி இப்போ பிங்க் வித் ஆரஞ்சு கலர் நிறைய பேர் வச்சுருப்பாங்க, அதுக்கு வந்து நம்ம ரோஸை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணலாம். இல்லை கோல்டு பீட்ஸ் இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி பீட்ஸை நம்ம வாங்கி அந்த பாசி மாதிரி இருக்கிறத வாங்கி கம்பி வச்சிட்டோம்னா அதை கூட நம்ம உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம்னா பார்க்குறக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். உங்களுக்கு டெக்கரேஷன் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் என்ன பொருளை வச்சுனாலும் நம்ம ஸ்டோன் ஒட்டுறதோ இல்லை பீட்ஸ் வைக்கிறதோ நம்ம பண்ணிக்கலாம். அதை அவங்கவுங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். சாரி கலருக்கு மேட்சாக பாருங்கள். இது வந்து உங்களுக்கு 10 இன்ச் வேணுமா இல்லை 5 இன்ச் எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது வரைக்கும் போதும், நம்ம ஆஃபில் சைடில் மட்டும் வைக்கிறோம் பன் போட்டு அப்படின்னிங்கன்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க, ஒரு 5-6 இன்ச்சோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இல்லை நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாகவே வேணும், ஃபுல் பன்னை கவர் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா அந்த கவர் பண்ணுற அளவுக்கு ஒரு 10 இன்ச் 12 இன்ச் வச்சிங்கன்னா நீங்கள் போதும், பன் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஒரு ஃபுல் பன் வைக்கிற மாதிரி வேணும், ஸோ நான் வந்து கொஞ்சம் லென்த்தாக பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நான் எண்டு வந்து முடிக்க போகிறேன். எப்படி நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து முடிச்சு போட்டு அதை ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி எண்டிங்கை வந்து அதே மாதிரி 2-3 சுற்று நல்லா இப்படி இப்படி சுற்றிக்கோங்க, நல்லா இப்படி சுற்றிட்டு ஸோ அதை எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்படி சிசர் யூஸ் பண்ணிட்டு இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இந்த எண்டு வந்து நம்ம வச்சுட்டு கீழே டைப் பண்ணுறதுக்காக இந்த நூல் வந்து விட்டுருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் நார்மலாக நம்ம முடிச்சு போடுவோம் இல்லைங்களா, எப்படி நம்ம இந்த மாதிரி நார்மல் முடிச்சு நம்ம நார்மலாக எப்படி எல்லா பூக்கு கயிறில் நம்ம எப்படி கட்டுவோமோ அதே மாதிரியே நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். ஸோ இப்படி இந்த மாதிரி உள்ளே விட்டு இப்படி எடுத்தீங்கன்னா அது டை ஆகிக்கும், நல்லா டைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்படி இல்லை டைப் பண்ண முடியல அப்படின்னிங்கன்னா இந்த நூலையே வச்சு நம்ம இந்த மாதிரி நீங்கள் நல்லா டைப் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த மாதிரி கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுவும் உதிராது, பூவெல்லாம் வெளியே வராது. பாருங்கள் இந்த லென்த்துக்கு எனக்கு போதும். ஒரு பன் இருக்குது அப்படின்னா அது ஆஃப் பன் வந்து இந்த மாதிரி சுற்றி நம்ம இப்படி வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து எனக்கு கோல்டு ஸ்ப்ரே கொஞ்சம் நான் பண்ணிக்கிறேன். சாரி வந்து பிங்க் வித் கோல்டுங்கிறனால ப்ளூ கலர் அதில் பார்டர் வருது, நான் அதை இப்போ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் இது ஃப்ளார் கடிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா கோபின்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஸோ இந்த கலர் ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட் கம்மியாக தான் இருக்கும். அதுலேயே காஸ்ட்லியான ஸ்ப்ரே ஒன்று இருக்குது, டிசைன் மாஸ்டர்னு சொல்லி ஒரு ஸ்ப்ரே இருக்குது. ஸோ இந்த டிசைன் மாஸ்டருங்கிறது வந்து எல்லா கலருமே இருக்கும், நீங்கள் பூக்கு அடித்த உடனேயே உடனே ட்ரை ஆயிரும், நம்ம வெயிட் பண்ணணும்ட்டு இல்லை. பட் இந்த கோபிங்கிற இந்த இது வந்து உங்களுக்கு ரேட் பார்த்திங்கன்னா 275-250 அந்த ரேஞ்சில் இருக்கும், ஹோல்சேல் ரேட் 220 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 550 சம்திங் இது வரும். பட் இது ரொம்ப நல்லாயிருக்கும், ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறனால நம்ம இந்த ஸ்ப்ரே இப்போ யூஸ் பண்ணி காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா பிங்க் வித் கோல்டுன்னு சொன்னேன். ஸோ எனக்கு பிங்க் கலர் கோல்டு வேணுங்கிறனால நான் வந்து இந்த பேபி பிரீத் இருக்கு இல்லைங்களா இந்த ஜிப்சத்தில் வந்து உங்களுக்கு நான் இந்த மாதிரி லைட்டாக கோல்டு கொடுக்குறேன். நீங்கள் இல்லை உங்களுக்கு இது ட்ரைனிங்காக இருக்கிறவங்களுக்கு இப்படியே நம்ம அடிச்சுக்கலாம். ஸோ ட்ரைனிங் இல்லைங்கிறவங்களுக்கு நீங்கள் அந்த ஜிப்சத்துலேயே ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து கோல்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். பழக பழக அது நீங்களே அடித்து பழகிக்கல, இப்படி கட்டிட்டு கூட நம்ம அடிச்சுக்கலாம். கையெல்லாம் படும், ஸோ உடனே வாஷ் பண்ணிவிட்டு உடனே போயிடும். அப்படி இல்லைங்கிறவங்களுக்கு மாஸ்க் போட்டுட்டு இந்த ஸ்ப்ரே அடிங்க, கொஞ்சம் காட் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கையில் க்ளவுஸ் போட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பிங்க் வித்து கோல்டு வந்துருச்சு, அங்கங்கே ஒயிட் இருந்தாலும் தப்பு இல்லை, ஏன்னா பார்க்குறக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அழகாகவும் இருக்கும்.
ஸோ இதில் நீங்கள் ஸ்டோன் ஏதாவது வெட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டிக்கலாம். நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இது பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளாரோட இது, எனக்கு வந்து ப்ளூ கலர் பார்டர் வருது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வேணும்னா நம்ம இந்த ப்ளூ கலர் வந்து அங்கங்கே இதில் வந்து கம்பி இருக்கும், ஸோ அங்கங்கே ஸ்டிக் பண்ணுறதா இருந்தாலும் அங்கங்கே டாட் மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற இதில் நான் ப்ளூ கலர் இல்லைன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிச்ச அந்த டார்க் கலர் ப்ளூ கலர் வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இது வேணும், இந்த ப்ளூ கலர் வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணி இதை வந்து இப்படி பண்ணிவிட்டு இந்த கம்பி இருக்கு இல்லைங்களா இதை வந்து நீங்கள் இப்படி ட்விஸ்ட் பண்ணி விட்டீங்கன்னா அது அப்படியே நின்றுக்கும். இதை இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நின்றுக்கும். நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா சாரி கலராக அந்த ப்ளூ கலர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாருங்கள் அந்த ப்ளூ கலர் வந்து அங்கங்கே நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் வித்து ப்ளூ கலர் பார்டர் வச்சு சாரி. ஸோ இதுதாங்க கிளிப் டைப்பு, இது ஈஸியாக நீங்கள் பழகிக்கலாம். இதே மாதிரி நான் வீடியோ மறுபடி போட்டுகிட்டே இருக்கேன், நீங்கள் கொஞ்சம் பார்த்து அது மாதிரி பழகிக்கோங்க. தேங்க்யூ.